அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த யோக பயிற்சியில் இருக்கவங்க வந்து ஜிம் போகலாமா இல்லை உடற்பயிற்சி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஒரு விஷயம் ஒன்று நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம பண்ணக்கூடிய இந்த யோக பயிற்சி என்பது வந்து இந்த ஆன்மா சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த உடலுக்கு நீங்கள் உடற்பயிற்சி என்பது நிச்சயம் செய்ய தான் வேணும். அப்போது என்ன நீங்கள் நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, யோக பயிற்சி செஞ்சாலே போதும், உடற்பயிற்சி எதுவுமே தேவையில்லை, ஜிம் எதுவும் போக வேண்டாம் அப்படின்றது நிறைய பேரோட கருத்தாக இருக்குது. பட் அது அப்படி கிடையாது. நீங்கள் யோக பயிற்சி என்பது ஆன்மாவுக்கு செய்யக்கூடியது, இந்த உடற்பயிற்சி என்பது இந்த உடலுக்கு செய்யக்கூடியது. அப்போது புத்தரே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பை நீங்கள் நல்லா பார்த்துங்க அப்படின்னு தான் சொல்லி சொன்னார். ஏன்னா இந்த உடல் இருக்கும் வரை தான் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன வேணுமோ அதை சாதிக்க முடியும். இந்த மனித பிறப்பு எடுத்ததே வந்து ஒரு நிலையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். அப்போ இந்த உடல் நல்லா இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் வந்துடும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த சின்னதாக இந்த ஒரு விஷயம் இதை வச்சு விளக்கினா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த கிளாஸ் இருக்குது, இந்த கிளாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்பு. இதில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் தான் வந்து பார்த்திங்கன்னா உயிர் அப்படின்றது. இப்போ இந்த உடம்புக்கு, அதாவது இந்த கிளாஸுக்கு எப்போ ஒரு பிரச்சனை ஏற்படுதோ அப்போது இந்த உள்ளே இருக்க தண்ணின்றது இருக்காது. ஏன்னா இப்போ இந்த கிளாஸை நான் பிரேக் பண்ணுறேன்னு வைங்களேன், உள்ளே இருக்க இந்த தண்ணி அப்படின்றது தான் உயிர். அப்போது இது உடம்பு, கிளாஸ் வந்து உடம்பு, உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி உயிர். அப்போது நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாதான் இந்த உயிரை நீங்கள் நல்லா பிரகாசம் பண்ணுறீங்க யோக பயிற்சியில் அப்படின்னாலும், நீங்கள் இந்த வெளியே இருக்கக்கூடிய உடம்பு நீங்கள் நல்லா பார்த்துக்கல அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் எதுவும் தங்காது. அதுதான் சிம்பிளான கான்செப்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உடற்பயிற்சி என்பது நிச்சயமாக நீங்கள் பண்ணணும். அப்போது சில பேர் கேள்வி கேட்பீங்க, இந்த உடம்பு மேலே வந்து நீங்கள் அக்கறை செலுத்துறீங்களா, அப்போ அந்த உடம்பு மேலே அக்கறை செலுத்துறது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நிச்சயமாக அது உடம்பு மேலே அக்கறை செலுத்துறதுன்றது கிடையாது. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கிறதுக்காக நீங்கள் பண்ணிக்கணும். இது எப்படி, ஜிம் போகிறவங்க வந்து சப்ளிமெண்ட்ரி பவுடர் எடுத்துக்க வேண்டாம், இன்ஜெக்ஷன் பண்ணி நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் பண்ணக்கூடியது யோகா, யோகா ஆசனாஸ் கிடையாது. ஸோ யோகா நீங்கள் யோகாசனம் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது, இல்லை டெய்லி நீங்கள் ஓடுறீங்க நடக்கிறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி பண்ணாதவங்க ஜிம்மில் வந்து சில வேலைகள் பண்ணுறீங்க, சில பைசெப்ஸ் போடுறீங்க, உடம்புக்கு தேவையான அனைத்து இடத்துக்கும் நீங்கள் வந்து உடற்பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் தப்பு கிடையாது. ஏன்னா சில பேர் வந்து ஸ்விம்மிங் பண்ணுவீங்க அதுவே போதுமானது, சைக்கிளிங் பண்ணிங்கன்னா சைக்கிளிங்கும் போதுமானது. அப்போ அந்த உடல் மேலே கவனம் செலுத்துறது யோகத்தில் வந்து பெரிய லெவல் அடைய முடியாதே அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்பீங்க. இந்த உடல் மேலே நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, இந்த உடலை நான் பெரிய லெவலில் வச்சுக்கணும், இது மூலமாக என்ன நிறைய பேர் பார்க்கணும், இந்த உடம்பை வச்சு நான் பல பேரை வந்து பல விஷயங்களுக்காக ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கும் போது தான் தவறு. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கிறதுல தவறு கிடையாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட் ஒருத்தர் இருந்தார். ஹார்ட் பேஷண்ட் வந்து என்னாச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் பாதிக்குது அப்படின்னு மனித உடம்புக்கு நிச்சயமாக தேவைப்படக்கூடியது உடற்பயிற்சி. அப்போ நீங்கள் உடற்பயிற்சி பண்றதுல தவறு கிடையாது. பட் ஜிம் போறவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்றேன், வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா போடாதீங்க. ஏன்னா உடம்புன்றது கொஞ்சம் லூஸாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப வந்து டைட் பண்ணி பைசப் ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுக்கிறேன், மசில்ஸ் ரொம்ப ஹெவியாக ஆக்குறேன் அப்படின்ற பட்சத்தில், அப்படின்ற பேரில் நீங்கள் எதுவும் பண்ணாமல் லூஸான மசில்ஸ் நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது தப்பு கிடையாது. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்தில் விவசாயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடல் வருத்தி செய்யக்கூடிய சில வேலைகள்லாம் நம்ம பண்ணோம். ஆனால் பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படி கிடையாது. பல பேர் சிஸ்டம்லேயே நம்ம உட்காந்துட்ருக்குறோம், வெளியவே வீட்டை விட்டு வெளியவே போகிறது கிடையாது, ஒயிட் கலர் ஒர்க்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் எதுவுமே வந்து நம்ம உடலுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கறது கிடையாது.
அப்போது நீங்கள் இப்போ இந்த இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் சிஸ்டம்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஒயிட் காலர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜிம்முக்கு இல்லைனா உடற்பயிற்சி அப்படின்றது நிச்சயமாக பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கும். ஸோ அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க, யோக பயிற்சி செய்கிறேன் அதனால் நான் ஜிம்முக்கு போக மாட்டேன், உடற்பயிற்சி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட முட்டாள்தனம். ஸோ ஃபஸ்ட்டு புத்தர் உணர்ந்ததே வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா வச்சுக்கணும் அப்படின்றது தான். ஸோ உடம்பு நீங்கள் நல்லா வச்சுக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு யோக பயிற்சிகள் நீங்கள் பண்ணாலும் அது கைக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ உடம்பு உங்களுக்கு ஜுரம் அடிக்குதோ இல்லை ஏதோ ஒரு இஷ்யூஸ் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களால் அந்த யோகத்தை பண்ண முடியுமா? உடம்பு இருக்கும் வரை தான் இந்த யோகமும் உங்களுக்கு கைக்கூடும். இந்த உடம்பு இல்லை அப்படின்னா அந்த யோகமும் உங்களுக்கு கைக்கூடாது, உங்களால் அந்த யோக பயிற்சிகள் பண்ண முடியாது. ஸோ இதை மைண்டில் வச்சுங்க, உடம்பு அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ரொம்ப ஈஸியாக நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்மளுக்கு தான் ஆன்மா வளர்ச்சி பெறுதே எதுக்கு உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு, உடம்பு ரொம்ப மெயினான விஷயம், மைண்டில் வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.